தாமரையாளர்களும் இதற்கு உரை
நிம்மதியா அது செய்தார் செய்தாரன் நன்றால் செய்தார் போன்பார். சப்போஸ் பிராட்டியே வந்து தாயாரு வந்து இவன் தப்பு பண்ணானே சொன்னாலும் அவர் சொல்லுவார் அவன் தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகியும் தாமரையால் பார்க்கு தாமரையால் ஆகியும் சிதகு உரைக்கிறேன் தப்பு அவன் மேல குத்தம் இருந்து முடிச்சாலும் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்யார் என்பார். அப்படி சொல்லக்கூடிய எம்பெருமான் அவருடைய திருவடிகளிலே பார்த்தசாரே பராசக்தி என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஆதார சக்தி அமைதியாக இருந்தால் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எம்பெருமான திருவடிகளே அம்மாவுடைய திருவடிகளை பணிந்து இந்த இடத்தினை சொல்வது எனக்கு பெரிய பாக்கியம் வந்தனாக்க வேதமனம் கடமும் கமழக்கூடிய ஒரு இடம் குழந்தைகள் வந்து 5 வயசு 6 வயசுல குழந்தைகள் தான் வேதம் சொல்லிச்சு ஏன்னா பகவான் வந்து சந்தோஷப்படுவான். ஏன்னா கிளி வந்து ராமாராமனோ கிருஷ்ணா கிருஷ்ணானோ தோத்திரமயாச்சிதம் வாசகம் தொற்றியே வரதை ததினம் சித்திரம் ஆபத்தியந்தி ஹிருதயம் கழு சிக்ஷாணம் மஞ்சோனி பஞ்சர சகுந்த விஜப்பி தலைமையின கிளியை வந்து வளர்த்து அதுக்கு வந்து ராமாராமா ரெண்டா ரெண்டா கிருஷ்ணா கிருஷ்ணா முருகா முருகா அம்மான்னு பேரெல்லாம் சொல்லி 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 கொடுத்தோம்னா திருப்பி சொல்லும். அப்படி வேத விவாக இருக்கு பகவான் வந்து இந்த குழந்தைகள் வேதத்தை வந்து ஊற்றுறார். வேதத்தில் வந்து வியாசர் வியாச பகவான் வந்து வேதவியாச தகவலத்தை கூப்பிட்டு அந்த குழந்தைகளை வேதம் சொல்லச்சே வந்து பகவானே இங்கே வந்து எஸ்ஏ நிஸ்வசனம் வேதாக பகவானை மூச்சு காட்டுக்கே அதே வேதம். அப்படி மூச்சு காட்டாக இருக்கக்கூடிய குழந்தைகள் முன்னிலையே சுகாசிரிகள் நிறையா இருக்கக்கூடிய நான் எப்போதும் பார்த்துச்சு சில பேர் முப்பது ரூபாய் சாயந்தரம் இந்த 6 மணிக்கு ஆச்சுன்னா இந்த கோலங்கள் வரதே கோலங்கள் வந்து சில பேர் ஓடி போவோம். இந்த கோலங்களை பார்த்து நம்ம அனுபவம் ஆகிட்டுருக்கோம். நம்மளுடைய ஒரு சம்பிரதாயம் சனாதன தர்மத்தை விட்டுட்டு நாம் எங்கெங்கோ போயிட்டுருக்கோம். அனந்தநாம் தீட்சர் சொல்வார் வேதத்தை வந்து சொல்றவாழ்க்கை முன்னாக சொல்லுவோம் தர்மத்தை வந்து பயப்படாமல் சொல்லுவோம் அனந்தநாம் தீட்சர். அது மாதிரி உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்களா சனாதன தர்மத்தை உணர்ந்தவர்கள் புருஷன் வந்து ஹஸ்பண்ட் வந்து காபி சாப்பிட்டு தர்ப்பணம் பண்ணுன்னு போங்கண்ணா நீ காபி கிடையாது தர்ப்பணம் பண்ணிட்டு வர காபி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மக்கள் அவள் கையில் தான் தர்மங்கள் இருக்கு. அவளுடைய பெண்மக்களுடைய ஒரு 9 நாட்கள் அவளுடைய ராஜ்யம் தான். அதனால் அவளை வந்து முன்னிட்டு வந்து சொல்லக்கூடிய தகவல் உலகத்தை சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை புரிஞ்சவர்களுடைய 45வது ஒரு பக்தர் வந்து சொல்லக்கூடிய ஒரு அனுஷ்டத்தை ஆச்சாரிய சார்வமாக இருக்கக்கூடிய காஞ்சி பிரம்மாச்சாரியர் முன்னிலையிலே சொல்லக்கூடிய மகாபாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது. முக்கியமாக தைரிய வாக்கியம் உலகம் அவர் வந்து இங்கே அரசாங்க விடுவான் குலபக்தி சொல்றது குழந்த காரணத்தை ஆச்சாரிய குற்றங்களிலே வந்து தீருடைய பெயரம் காஞ்சி தீருடைய பெயரம் வந்து வந்து ஏன்னா வேதத்துக்கு சம்பந்தமும் இல்லையோ அதுக்காக அந்த குழந்தை வந்து குற்றங்கள் வாசிக்கிறது. அவனுக்கு ஒரு குருநாதனுடைய ஒரு அனுப்புற கிடைக்கிறது தான் அவன் வந்து வாங்கிக்கிட்டேன். ஆச்சரியமாக ஒரு மாதத்துலேருந்து 35 கட்டியர் பண்ணிக்கணும் மாதம் 9 நாள்னு 35 கட்டியர் பண்ணும் அப்படின்னா அவன் பார்த்து போவான். காலேஜில் படிச்சுக்கிட்டு அவ்வளோ கட்டி பெரிய பெரிய சீனியர் உட்காந்து வாசிக்கலாம் ஊசியத்தில் தங்கீர் சீருக்கு வாசிக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு புகழ் நீங்கள்லாம் வந்து வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படின்னா உங்களுடைய கரகோஷத்தின் மூலமாக இந்த குழந்தைங்க கரகோஷம் பண்ணுறது என்ன விசேஷம்னாக்கா சயின்டிஃபிக்காக பார்த்தாக்கா தக்கு பஞ்சில் 2 கையும் திருவிழாக்கு அந்த கையிலையும் காலையிலையும் நரம்பு மூலிகள் இருக்குது சட்டத்தே வந்து இது வந்து ஆக்டிவேட்டாக ஆக்டிவேட்டாக நம்ம உடம்புக்குள்ள வந்து நிறைய வந்து பூர்ண புஷ்டி உண்டாகும். அதனால் வந்து கரகோஷம் பண்ணுறது விசேஷமாக அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. நம்ம சம்பிரதாயம்னா எல்லாம் டோட்டலி வேஸ்ட் ஒன்லி ஆன் சைன்ஸ் தான். கோயில் வந்து பிரதர்ஷனம் பண்ண போகிறவங்க என்ன விசேஷம் கருங்காவில் பிரதர்ஷனம் பண்ணுறேன் பிரதர்ஷனம் பண்ணுறோம்னாக்க கருங்கு போட்டிருக்கான். கருங்கல் என்ன போட்டிருக்காங்கன்னாக்க நம்முடைய கால் வந்து அடியில் வந்து எல்லா பூச்சிகள் நரம்பு பூச்சிகள் கற்று போச்சால நம்ம வந்து பிரதர்ஷனம் பண்ணிச்சே நம்மளுடைய பிளட் செப்பரேஷன் ரவுண்டாக வந்தது பிரதர்ஷனம் பண்ணிச்சு பிளட் செப்பரேஷன் ரவுண்டாக வந்துட்டு நம்ம வச்சுட்டு கருங்கல் வந்து காலம்பரம் ஒரு சூரியன் சூரியன் ஒரு சூட்டை வாங்கிட்டுனாக்க ராத்திரி 12 மணி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணோம். அதில் வந்து நம்ம வந்து காலை வச்சு நமக்கு கோமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன் பண்ணிச்சு கோமெண்டேஷன் குறித்து அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் நரம்பு முடிச்சுலாம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு காலம் வச்சு புரிய ஒரு நல்ல பலன்தான் கிடைக்கும் மருந்துக்கே போக வேண்டாம் அப்படின்னா நமக்கு ஒரு சம்பிரதாயம். ஏன்னா ஏறி இறங்கி ஏறி இறங்கி ப்ரொடக்ஷனாக இருக்கிற பண்ணோம் காலம் பண்ணனாக்க இந்த வந்து இந்த பெரிய அது இதுன்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் தேவையில்லை கோயில் ப்ரொடக்ஷன்.